சரி இப்போ நாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் சட்டி சூடாயினோன்னு அதுக்கு நாங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுடுவோம் சரி எண்ணெய் கொதிச்சிட்டது இதுல வெந்தயம் கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுக்குவோம் ஓகே இதில் வந்து கடுகு வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சு கொண்டிருக்கிற அதே நேரம் இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாயை நாங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம் இதில் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சரி இப்போ வெங்காயம் வந்து இப்போ தான் போட்டிருக்கிறோம் பொரிஞ்சு கொண்டே இருக்குது இந்த வெங்காயம் பொரிஞ்சுட்டு இருக்க நேரம் பூண்டு வச்சிருக்கிறோம் இந்த பூண்டையும் இதிலே சேர்த்துடலாம் சரி இப்போ வெங்காயம் எல்லாம் ஒரு 50 வீதம் வதங்கிட்டது இந்த நேரம் இதில் நாங்கள் கத்தரிக்காய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக ஒட்டி வச்சுக்கிறேன் இதை இதில் சேர்த்துடலாம் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொள்வோம் சரி இப்போ வந்து இந்த கத்தரிக்காய் எல்லாம் உங்களுக்கு ஒரு 50-60 வீதம் இது வதங்கிட்டது இது இதுக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் இதில் தூள் சேர்க்க போகிறோம் இப்படி நிறைய 2 கரண்டி போடுங்க அதே நேரம் மல்லி பவுடர் அது 1 கரண்டி போடுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும் குறைச்சி வச்சுட்டு இந்த தூளை வந்து இதோட நல்லா கலந்துடுங்க ஏன் இப்படி கலக்கிறதுன்னு சொன்னால் இந்த வறுக்காத தூளாக இருக்கும் இந்த கடையில் வாங்குகிற வெறும் மிளகாய் தூள் அதே நேரம் மல்லித்தூளும் வந்து பச்சைத்தூளாக இருக்கும் அதை நாங்கள் இப்படி செய்யும் போது அது கொஞ்சம் வறுபட்டு கரையின் கலர் வந்து ஒரு நல்ல கலராக வரும் நல்லா எல்லா தூளும் இப்படி இது மாதிரி கலந்ததுக்கு பிறகு நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இதுக்கு அதையும் நல்லா இதோட கலந்து விடுங்க கலந்துட்டு இது ஒன்றும் மூட தேவையில்ல கொஞ்சம் நேரம் இதே மாதிரி திறந்த மாதிரி இருக்கட்டும் ஸ்டவ்வை கொஞ்சமாக கூட்டி வைங்க ஒரு கொதி இது வரட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எப்படி இது கொதிக்குது அப்படின்ட்டு இதை வந்து ஒருக்கா கலந்து விடுவோம் இதுக்கு வந்து நாங்கள் பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நாங்கள் வளமையாக தேங்காயிலிருந்து தான் புழிஞ்சு விடுவோம் இன்றைக்கு வந்து இந்த பொக்ஸில் வர பால் தான் நாங்கள் இதில் சேர்க்குறோம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட கலந்து விடுங்க தொடர்ச்சியாக இப்போ வந்து கொதிச்சு கொண்டே இருக்குது நாங்கள் பாலும் சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த கறியை மூடி விட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம் சரி இப்போ வந்து கறி ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டிருக்குது இந்த நேரம் இதுக்குள்ள நாங்கள் மீன் சேர்த்துடலாம் மீன் சேர்த்த உடனே ஒரு கிளறி விட்டு இந்த மீன் எல்லாத்தையும் இது உள்ள புதைச்சி விடுங்க இந்த குழம்புக்குள்ள அதுக்கு பிறகு அந்த மாதிரி நீங்கள் கிளறக்கூடாது மீன் வந்து உடைஞ்சிடும் தக்காளி பழம் தக்காளி பழத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லை நீங்கள் தக்காளி பழத்தை ஸ்கிப் பண்ணிக்கலங்க ஏன்னா மீன் கறிக்கு தக்காளி பழம் கத்தரிக்காய் எல்லாம் போட்டால் வித்தியாசமான ஒரு சுவை கொடுக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் இதை சேர்த்துருக்குறோம் சரி இதுமேலேயே நாங்கள் வந்து கருவேப்பிலை வந்து 2 கொத்து வச்சுக்கிறோம் அது 2 பிராஞ்சையும் இதிலேயே வச்சு போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் மூடி விடுவோம் இதை திறந்து பார்க்கலாம் இது என்ன கண்டிஷனில் இப்போ இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு அருமையான கண்டிஷனில் இது இருக்குது நாங்கள் இதை கிளறி பார்க்கல கிண்டி பார்க்கல தக்காளி பழங்கள் எல்லாம் போட்ட மாதிரி போட்ட இடத்துலையே புதஞ்சு போச்சுது இந்த சைட்டை மட்டும் ஒருக்கா நடுவில் எடுத்து போட்டுக்கலாம்
எல்லாம் கிண்டி கலங்கெடுக்க கூடாது, மெதுவாக அப்படியே இது வந்து லோ ஃப்ளேமில் இன்னொரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், நாங்கள் இதை மூடி விடுவோம். சரி, 2 நிமிஷம் ஆயிட்டுது, இப்போவும் அதே மாதிரியே தான் கொதிச்சு கொண்டிருக்குது. ஓகே, எங்களுக்கு இது போதுமானதாக போயிட்டுது, எங்களுக்கு நிறைய பேர் சாப்பிடணும், நாங்கள் இந்த கறியை ஸ்டாப் பண்ணிடுவோம். உப்பு புளி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலுங்க, போதாட்டி போனால் இந்த நேரமே எல்லாத்தையும் சேர்த்துக்கலுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.